அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான அகீகாவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அது பிறந்த 7வது நாளில் அதற்காக ஆடு அறுக்கப்பட்டு அதன் முடி மழுக்கப்பட்டு அக்குழந்தைக்கு பெயர் சூட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சமூரா பின் ஜுந்தூப் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் அபுதாவுத். ஹதீஸ் எண் 2455. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகீகா என்பது குழந்தை பிறந்த 7வது நாளில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அமல். அதை பொறுத்தவரை ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. ஆண் குழந்தைக்கு 1 ஆடு கொடுப்பது தொடர்பாகவும் ஹதீஸுகளில் ஆதாரங்கள் கிடைக்கின்றன. எனவே ஆண் குழந்தைக்கு 2 ஆடு அல்லது 1 ஆடு, பெண் குழந்தைக்கு 1 ஆடுதான். இதை பொறுத்தவரை யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். ஹதீஸில் ஒவ்வொரு குழந்தையுடனும் அதற்கான அகீகாக்கு பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை தவறாக புரிந்து கொண்டு கடன் வாங்கியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற முடிவுகளுக்கு வரக்கூடாது. நாம் இதை நம்முடைய கற்பனையாக சொல்லவில்லை. பொருளாதார ரீதியான எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சக்தி பெற்றவரே நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிகாட்டுதல் மார்க்க ரீதியாக வந்திருப்பதால் அதனுடைய அடிப்படையில் இதையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகீகா தொடர்பாக பல்வேறு தவறான நிலைமைகளை மக்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம். ஹதீஸில் வந்திருப்பது 7வது நாளில் கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான். 7 நாட்களுக்குள் கொடுத்து விட வேண்டும் என்று சிலர் புரிந்து வைத்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். 14வது நாள், 21வது நாள் என்ற கருத்தில் எல்லாம் ஹதீசுகளில் வந்திருப்பதாக சொல்லிக்கொண்டு பலஹீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட அந்த ஹதீசுகளின் அடிப்படையில் சிலர் செயல்படுகிறார்கள். இன்னும் சிலர் 1 ஆண்டு கழித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆண்டுகள் கழித்து, அல்லது அந்த யாருக்கு அகீகா நிறைவேற்ற வேண்டுமோ அவர்களுடைய திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்காக அறுக்கப்படக்கூடிய ஆட்டில் அகீகாவுடைய நீயத்தை வைத்துவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இவற்றிற்கு மார்க்கத்தில் 7 முனை அளவு கூட அனுமதி இல்லை. குழந்தை பிறந்த 7வது நாள் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்தான் அகீகா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இது தொடர்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இறைச்சியை சாப்பிடுதல் தொடர்பாக முற்றிலுமாக நாமே எடுத்துக் கொள்வதா அல்லது முற்றிலுமாக வெளியே கொடுத்து விடுவதா, இதுபோன்ற பல சர்ச்சைகள். அன்பிற்குரியவர்களே, குர்பானிக்குரிய சட்டம் தான் அகீகாக்குரிய சட்டம் என்ற பொதுவான வழிகாட்டுதல் அடிப்படையில் நோக்கம் மார்க்கம் இதுபோன்ற அமல்களை கற்றுத்தந்ததன் அடிப்படை பிறர் தேவையை நிறைவேற்றுதல் என்பதுதான். எனவே இயன்றவரை பிறருக்கு கொடுப்பதை முற்படுத்துவதே சிறந்ததாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அகீகா தொடர்பான குழப்பங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம். மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. கூடுதலாக இது சம்பந்தமாக சிலர் கூட்டு குருபானிகளில் ஒரு பங்காக சேர்த்து அதை அகீகா என்ற எண்ணத்திலே நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 7வது நாள் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டால் குழப்பங்கள் நீங்கிவிடும். வாஹிரதவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.